ஹே ஹாய்ஸ், வணக்கம். சினிமா துறையில ஒரு சில தம்பதிகள் மட்டும்தான் எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு வருவாங்க. அதுல ஒருவர் தான் ஸ்னேகன் மற்றும் கனிகா தம்பதி. இவங்க ரெண்டு பேரும் சினிமா துறையில சாதிக்கணும் அப்படின்னு தங்களோட 7 வருஷ காதல மறைச்சு வச்சிருந்தாங்க. அதே நேரம் இவங்களோட காதல் சினிமா வட்டாரத்துல பலருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. ஸ்னேகன் பாத்தீங்கன்னா எத்தனையோ பிரபலமான பாடல்களை எழுதி இருந்தாலும் பிக்பாஸ் சீசன் 1 பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. கனிகாவும் சின்ன திரையில நடிச்சிட்டு இருந்தாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள 7 வருஷ காதல மறைச்சு வச்சிருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊரே மெச்சற அளவுக்கு சூப்பரா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வாழ்ந்தா இப்படி ஒரு ஜோடியா தான் வாழணும் அப்படின்னு சினிமா துறையில பல பேர் பல மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல இவங்க ரெண்டு பேரை மாதிரி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோடி தான் இவங்க. ஸோ லாஸ்டா கனிகாவோட பர்த்டே அப்ப பாத்தீங்கன்னா நாங்க குழந்தை பெத்துக்க தயாராகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டையும் போட்டிருந்தாங்க. அதுக்கே பல பேர் பலவிதமா வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ உங்களோட நல்ல மனசுக்கு சீக்கிரம் நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அந்த நல்ல செய்தியை பாத்தீங்கன்னா இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. கனிகா பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டர் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க பாத்தீங்கன்னா ஸ்னேகனுக்கு அவங்களோட பெயிண்டிங் மூலியமா நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வராங்க. ஸோ அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஒரு வீடியோவா ஷேர் பண்ணி நாங்க அப்பா அம்மா ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு சின்னத்திரையாகட்டும் வெள்ளித்திரையாகட்டும் கனிகா ஸ்னேகனோட ரசிகர்களாகட்டும் பலரும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட சேனல் சார்பாக நம்மளும் வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம்.